இப்போ உனக்கு திருப்தியாடா? ஏன்டா ஈட்டி காரன விட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? இந்த பர்றா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா அண்ணன் தம்பி உறவுங்கிறது அப்படியா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு அவன் தான் வருவான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நீ தானே போய் நிக்கணும். நீ கேட்ட காச வட்டியோட திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டான். ஆனா நீ அவனை கேட்ட வார்த்தையை திருப்பி வாங்க முடியுமா? அவனால மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும். நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, அவன் முகத்துல கொஞ்சமாவது வருத்தம் இருக்கான் பாரு. சே, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுரா. மா, அவர் போட்டு விடு. நான் கூட மாசம் மாசம் அவன்கிட்ட சத்தம் போட்டு வட்டி பணத்தை கலெக்ட் பண்ணுமோ நினைச்சேன். நல்ல வேலை அவனே கொடுத்து கொடுத்துட்டான். இதை கொண்டு போய் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு 25,000 ரூபாய் கடன் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறேன். சரியா? ஆமா, சொல்ல மறந்துட்டேன். வண்டி வாங்க பணம் பத்தலன்னு சொன்னால அது இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால வண்டியை வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஜாக்கிரதையா போ, பணம் பத்திரம். சரிம்மா. அர்ச்சனா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வண்டியை வித்துட்டேன்னு உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தன்மானத்துக்கு ஒரு கலங்கம் வரும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ சொன்ன மாதிரி உன் வண்டியை தானே வித்திருக்க, உன்னோட நம்பிக்கை விக்கலையே. கூடிய சீக்கிரம் வேற வண்டி வாங்கிக்கலாம். சாப்பிடு. சிவகாமி, சிவகாமி வாங்க. ப்ரூஃப் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? கையோடையே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏன்? ஆமா, நான் மட்டும் பார்த்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவீங்க, எதுக்கு வம்பு? அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காமிங் மாமா, பாக்கலாம். இந்தாமா, நீ பாத்துட்டு அதுக்கப்புறம் காவியா கிட்டே கொண்டு போய் காமி. சிவகாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாத்துக்கோ. என்ன அண்ணே, நான் என்ன தமிழ் பண்ணிட்டேன், அண்ணே எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஐயோ, என்னது அர்ச்சனா செல்வம்க்கு பதிலா அர்ச்சனா செல்வன்னு போட்டிருக்காங்க. நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன அண்ணே, இந்த பேரு இந்த இன்விடேஷன்ல வேணுமா? என்ன நீ சொல்றீங்க? பெண்ணு என்னமா, நிச்சயதார்த்தத்துக்கே வராம இன்சல்ட் பண்ணாங்க மாப்பிளைய. அத்தைய கேவலமா வேற பேசுனா அர்ச்சனா. நிச்சயதார்த்தத்துக்கு வராதவங்க கல்யாணத்துக்கு வரவா போறாங்க? பின்ன வராதவங்க பேரை போட்டு எதுக்கு நம்ம மாப்பிளைய இன்சல்ட் பண்ணணும் காவியா? அதனால அர்ச்சனா செல்வங்கிற பேரை தூக்கிடலான்னு எனக்கு தோணுது. நீ நல்லா யோசிச்சுக்கோ காவியா. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. நிச்சயதார்த்தத்துக்கு வரதுவ கல்யாணத்துக்கு மட்டும் வரவா போறா? அப்புறம் எதுக்கு அவ பேரை போடணும்? நீங்க வாங்க, நான் அப்பா கிட்ட பேசுறேன். என்னமா, ப்ரூஃப் எல்லாம் பாத்துட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. ஆனா இந்த அர்ச்சனா செல்வங்கிற பேர் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. என்னமா சொல்ற? பத்திரிக்கையில இருந்து அவங்க பேர் எடுங்கன்னு சொல்றேன். அப்படி இல்லம்மா, அர்ச்சனா உனக்கு மூத்தவ, செல்வா நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ள. அவங்க பேரை பத்திரிக்கையில போடலன்னா நல்லாவா இருக்கும். மூத்தவ மூத்த மாப்பிள்ள நடந்துகிட்ட முறையா பாது? நீங்களும் அம்மாவும் போய் அவங்கள நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டீங்க, அவங்க உங்களை மதிச்சு வந்தாங்களா? பெத்த தாயின்னு கூட பாக்காம அம்மாவை அவ என்னெல்லாம் பேசிருக்கா? அவ என்ன வேணா அவமானப்படுத்துவா? நாம அவளை மதிச்சு பத்திரிக்கையில அவ பேரை போடணுமா? அப்படி இல்லம்மா, அவ ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிருக்கானா, நாமளும் அத மாதிரி பண்றது தப்பு. மான ரோஷம் அவளுக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கும் இருக்கு. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின உங்க பேரை என் பத்திரிக்கையில போட தேவையில்லை. காவியா,
ஜெயந்தியோட அம்மாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருந்தது. நாம அதையெல்லாம் மறந்துட்டு அவங்கள மதிச்சு அவங்க வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலையா? சொந்த பந்தம் இருந்தா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷத்துலதான் எல்லாரும் ஒண்ணு குடிக்குவாங்க. அதனால அவங்க பேரை போடுறதுதான் முறை. என்ன சிவகாமி சொல்ற? ஆமா காவியா, அர்ச்சனா நடந்துகிட்டது சொன்னது எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும், ஊர்ல யாருக்கும் தெரியாது. ஆனா பத்திரிகையில பேர் போடலன்னா அது ஊருக்கே தெரிஞ்சிடும். ஊர்ல இருக்கவங்களாம் நம்மளதான் தப்பா சொல்லுவாங்க. இருந்துட்டு போட்டோம், விட்டுடு. அதான் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? கொண்டா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெயில் போய் இந்த வெக்க போக மாட்டேங்குத. குளோபல் வார்மிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு என்ன அப்பப்போ வாசலை வந்து எட்டி பார்த்துட்டு போகுது? பேசாம அடுத்த சம்மருக்கெல்லாம் ஒரு ஏசியை வாங்கிட வேண்டியதுதான். என்னம்மா அர்ச்சனா, நீயும் தெருவே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? இல்ல மாமா, வழக்கம் போல அவர் இந்த நேரத்துக்குள்ள வந்துருவாரு, இன்னும் வரலையே, அதான் பார்த்துட்டு இருக்க. என்னம்மா பண்றது, முதல்ல வண்டி இருந்தது, கிளம்புனா சட்டுன்னு சீக்கிரமா வந்து சேர்ந்துருவான். இப்ப பஸ் பிடிச்சு வரணும், கொஞ்சம் லேட் ஆகும், வந்துருவான். என்ன ரேவதி, என்ன பாத்துட்டு இருக்க? ஏம்மா சின்ன மருமகள, என்னம்மா அக்கா கேக்குறாங்க, ஒன்னும் பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? நீங்க கேளுங்க மாமா, பதில் சொல்றேன். மத்தவங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னம்மா இப்படி பேசுற? அது அப்படிதான் மாமா, பாசு புதுசா வண்டி வாங்கியிருக்காரு, கோயிலுக்கு போயிட்டு வரனு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் இன்னும் வரலையேன்னு பாத்துட்டு இருக்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, எதுவோட சேர்ந்து எதுவோ கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க அத்தை இந்த பொண்ணு மனசை கெடுத்து வச்சிருக்கா, நீ வருத்தப்படாத. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா. ஏம்மா இந்த செல்வம் வந்துட்டான் பாருமா. ரேவதி, ரேவதி! அத்தை, ராணி பாஸ் வந்துட்டாரு. இந்த வந்துட்டேன். எடுத்துட்டு அது ஊரா இருக்கண்ணுக்குடா, வீட்டுக்குள்ளேயே கொல்லி கட்ட கண்ணுக்காரங்க எல்லாம் இருக்காங்க, இது அவங்களுக்காக தான்டா. நீ போய் எடுத்துட்டு வாடி, போடி. புது வண்டிங்கிற எதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ல? ஆமா இருமா இருமா, ஒரு நாள் வந்து இருக்கணுமா, அப்பதான் புது வண்டி நம்புவாங்கம்மா எல்லாரும். டேய் வாசு, வாய மூடுறா. ஏண்டி யாரு கண்ணு யார் மேல படுன்னு நினைச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் பேசாதரி, நாக்கு அழுகிடும். இத்தனை நாளா வண்டியில வந்து போயிருந்த என் செல்வம், இன்னைக்கு இவன் ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அவன் வண்டியை வித்து காசு கொடுத்துட்டு அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான்.
அவன் கொடுத்த காசுல வண்டியை வாங்கிட்டு அவனே வந்து ஜாட பேசுறீங்களா? ஹலோ, அந்த பணத்தெல்லாம் எப்பவும் என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. இந்த வண்டியை நான் டியூல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர் கடக்கறாரு, விடு. இந்தாடி நீ ஆண்டி நின்னுட்டு இருக்க, போய் எலம்ச்சோட எடுத்துட்டு வாடி. போய் எடுத்துட்டு வா, போடி. என்ன இப்படி பேண்ட் செட்ட கூட கழட்டாம அப்படியே உட்கார்ந்துட்ட? வண்டி இல்லாம நடந்து வந்தல்ல, அதா கால்லாம் ஒரே வலி. என்ன கொடுமை பாத்தியா? அவனுக்காக வாங்கின கடனுக்கு நீ வட்டி கட்டிட்டு இருக்க, அவனுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்காக வண்டியை வித்துட்டு நீ இப்படி கஷ்டப்படுற. அர்ச்சனா, என்ன பண்ற? உனக்கு கால் வலிக்கும் இல்ல, கால நீட்டு பிடிச்சு. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல. இப்ப 6 வருஷமா தான் வண்டி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ஷெட்டுக்கு நடந்தான் போயிட்டு இருந்தேன். நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கால் வலிக்குது. நான் கூட காலையில நீ வண்டியை வித்துட்டு வந்த உடனே பெருமையா இருக்குன்னு தான் சொன்னேன். நீ இப்ப நடந்து வர வாசு புது வண்டியில வந்து இறங்குறான். அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானா? அப்படி இருந்தா நல்லவங்களுக்கு சோதனையும் கெட்டவங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏன் கொடுக்கறான்? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? நீ வண்டி தானே, போயிட்டு போகுது. இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இன்னொன்னு வாங்கிக்கலாம். அதுக்காக ஏன் இப்படி வருத்தப்படுற? வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உன் உழைப்புல நீ வாங்கினது. இப்ப இந்த பொருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? நாள் பூரா ஷெட்ல கஷ்டப்படுற உன்ன இப்படி நடக்க வச்சு கஷ்டப்படுத்திட்டானே அந்த வாசு, அவன் நல்லா இருப்பானா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. வாசு யாரு? என் தம்பி தானே. அவங்க வேணா என் உறவே வேணாம் தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நான் உங்களை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் கழிச்சு ஏதோ ஒரு வண்டி வாங்கி தொழில முன்னேறணும்னு வாசு நினைச்சிருக்கான். அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். அதனால நீ மனசு வருத்தப்பட்டு ஏதாச்சும் வார்த்தை சொல்லிடாத. பாவம் பழிச்சிருப்போது, அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்து. இந்த நிலைமையிலயும் உன்னால மட்டும் அவங்களுக்கு எப்படி நல்லது நினைக்க முடியுது? ஏமா, பசிக்குதுமா? சோறு போடு. இந்த வரேன்டா. ஏ வாசு, வாங்க. என்ன 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 இது? புது வண்டியோட பில்லு. இதத்தான் அப்போ கொண்டு போய் பீரோல வைன்னு சொன்னல, திருப்பி எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுற? இது பில்லுன்னு எனக்கு தெரியாதா? இதுல என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிருக்கு? ரெடி கேஷ், ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வண்டி வாங்கிருக்கேன் எழுதிருக்கு. உண்மையை சொல்லு வாசு. அப்பா சொன்ன மாதிரி அண்ணன் வண்டி விட்டு கொண்டு வந்த காசுல தானே இந்த வண்டி வாங்கிருக்க? ஐயா, நீ வேற. அதான் அப்பவே சொன்னே, ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட தாலி குடி வாங்கிறதுக்கு கடன் வாங்கினேன். அந்த காசு கொண்டு போய் அப்பவே கொடுத்துட்டேன். அப்ப ஏது இந்த கேஷ்? டியூ கட்டி தான வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். டியூ கட்டி தான் வாங்குறேன்னு சொன்னேன். ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பணத்தை கொடுக்கும்போது தான் யோசிச்சு பார்த்தேன். டியூல வாங்கினா வட்டி அதிகமாகும், நெட் கேஷா கொடுத்தா 2000 ரூபாய் 3000 ரூபாய் கம்மியாகும். ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பிரச்சனையை சொல்லி கடன் கேட்டேன், பணம் ஒன்னே கொடுத்தாரு. அந்த பணத்துல தான் நான் வண்டி வாங்கினேன். டியூக்கு பதிலாக அவர்கிட்ட வட்டி கட்டிட்டு போவோம்ல. ஏதோ சமாளிக்கிற, இப்போதைக்கு நம்புற, போதுமா? இவ்வளவு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்க, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறா. ஏமா, பசிக்குதுமா? சோறேங்க. வரேன்னு சொல்றேன்ல. ஏப்பா, இந்த ஆடிட்டர் வீட்டுக்கு ஜாமான்லாம் கட்டிட்டியா? அவருக்கு தான் போட்டுட்டு கணச்சு. ஏய், என்னையா நீ அப்பவே வரேன்னு சொன்னாங்க? அடடே, வா பராசேரு. என்ன இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மெடிக்கல் லிஸ்ட் கொடுத்து போலாம்னு வந்த பையன்கிட்ட கொடுத்தனு. அட, என்னப்பா கஸ்டமர் மாதிரியே பேசிட்டு இருக்க, ஃப்ரெண்டு மாதிரி பேசுப்பா. சரி, வந்து உட்காரு, கொஞ்சம் பேசிட்டு போலாம். உன் வியாபாரத்தை பாரு, நான் கிளம்புறேன். ஏய், வாப்பா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலாம். ஏய், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுப்பா. சரி, என்னச்சு? உள்ள வாப்பா. கொஞ்சம் சரக்கு நல்ல சரக்கா இருந்தா கஸ்டமர் இப்படிதான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாவு பாக்கெட் யார் போடுறா தெரியுமா? யாரு? ஆளு இப்ப வருவான், நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. சரி,
உன் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ கடவு புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஓம் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? என்னத்த பிசினஸ், இனிமே நான் யாருக்காவது பிசினஸ் பண்ணணும், பணம் சேர்க்கணும். இருந்தாலும் பிசினஸ் அப்படியே பாதியில் விட்டுற முடியல, ஏதோ இழுத்து பிடிச்சி அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். ஒன்று ஓடி போயிட்டாங்கிறதுக்காக இப்படி மனசு ஒடிஞ்சிட்டா எப்படிப்பா? ஊர் உலகத்தில் இதெல்லாம் சகஜம்ப்பா. எப்படி கம்பீரமா இருந்த நீ இப்படி ஆயிட்டியே? பொண்ணு ஓடி போய் அந்த சோகத்தை அனுபவிச்சவனுக்கு தான் அந்த வலி தெரியும். என்னப்பா அது நடந்து எவ்வளவு நாளாச்சு, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேத்திக்க. இல்ல, என்னால முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது முடிஞ்சு போனதுதான். பாப்பா வாசு, உனக்காக தான் கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, நீங்க கேட்ட மாவு வந்துருச்சு. இந்தாங்க, காலையிலே கொண்டு வரக்கூடாதா? மாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களும் கூட இந்தாங்க. எனக்கு ரெண்டு பாக்கெட் கொடுங்க. கொஞ்சம் நேரத்தோட வந்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கும் தோசை ஊத்தி குடுக்கறதுக்கும் சரியா இருக்கும். மாவு நல்ல தரமா இருக்கும். சரி, இன்னுமே நேரத்தோட கொண்டு போறோமா? சரிப்பா, இதே மாதிரி எப்பவுமே நல்லதா கொண்டாங்க. பாத்தியா வாசு, உன் மாவுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு பாத்தியா? இருப்பா. அப்புறம் தம்பி, வண்டி எல்லாம் புதுசா இருக்கு. ஆமாண்ணே, வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் பிசினஸ் டெவலப் பண்ணோம்ல, அதுக்காக தான். என்ன, வண்டி டியூல் எடுத்திருக்கியா? இல்லண்ணே, ஹார்ட் கேஷ் கொடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, முதல்ல நடந்து வந்த, அப்புறம் சைக்கிள், இப்போ வண்டி வாங்கிட்ட, அடுத்து கார் வாங்கிரு. உங்க ஆசீர்வாதண்ணே. எப்படி இருந்த பையன் நீ, நீ இந்த அளவுக்கு முன்னுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும்ல. என் பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு யோகம்தான்.